விவசாயி மகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்குங்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வந்து டீப் கிளீன் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி வந்து டீப் கிளீன் பண்ணுறேன், எங்கெல்லாம் வந்து என்னென்ன திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்த வேலைங்க, எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கிளீனிங் ஒர்க்கை வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் பெட்ரூமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து காட்டெல்லாம் நகர்த்திட்டு அடியில் எல்லாத்தையும் டஸ்டிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ வந்து நான் வந்து மியூசிக் போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இன்றைக்கி வந்து பெட்ரூமை வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. ஆனால் கொஞ்சம் வேலை வந்து ரொம்பவே இழுத்துருச்சு. நான் காலையில் 11 மணிக்கு வந்து ஆரம்பித்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30. ஸோ இவ்வளோ நேரம் 7.5 மணி நேரமாக வந்து 6.5 மணி நேரமாக வந்து இவ்வளோ வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், இடையில வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அதுலேயும் டைம் போயிடுச்சு. ரெண்டாவது வந்து என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்க முடியல. கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அதையும் நான் பார்த்துட்டு கிளீனிங் இன்னைக்கு ரொம்ப இழுத்து போட்டுட்டேன் திங்ஸ் எல்லாம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து டஸ்டிங் பண்ணி அப்புறமா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறத வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி வந்து டீப் கிளீன் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, ஃபஸ்ட்டு இந்த டேபிள் வந்து டிவி டேபிள் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதே சமயம் வந்து நிறையா திங்ஸ் வச்சு டம்ப் பண்ணி வச்சுருந்தோம். ரீசன் என்னென்னா, எங்கள் ஹாலில் வந்து ஒரே ஒரு பெட்ரூம், கீழே வந்து ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, மேலே தான் மற்ற 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் வந்து மேலேயே போய் திங்ஸை வச்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக, எது நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் டக்குன்னு வந்து இந்த சோஃபா சாரி இந்த டேபிளில் தான் வந்து வைப்போம்.
ஸோ அதனாலயோ என்னவோ இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹெவி லோடாகவே இருக்கும் இந்த டேபிள். ப்ளஸ் வந்து இந்த ரூமுமே அப்படி தான், எப்போ பார்த்தாலும் இந்த பெட்டில் வந்து எதையாவதுக்கு வச்சுருவோம். இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க, நம்ம ஹால்லேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் ஐ மீன் ஒரு துணியே மடிச்சிட்டு இருந்தா கூட அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு அங்கே போயிடுறது, ஹாலுக்கு போயிடுறது. இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் நடக்கிற அதே வேலை தான் எங்கள் வீட்லேயும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி நான் பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல எடுத்து போட்டுட்டேன். நான் போட்டது என்னவோ தெரிஞ்சிருச்சோ கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, அது இல்லாமல் எடுத்து போட்டது வந்து நான் எல்லா திங்ஸும் எடுத்து போட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு வழியாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள், ரொம்ப பல 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 பலன்னு ஆக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டேன் நீட்டாக. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு வாட்டர் பாட்டில், நைட்டு தண்ணிக்காக ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன், அப்புறம் பாப்பாவோட பேம்பர்ஸ், அப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸ், அப்புறம் வந்து என்னோடய பர்ஸ், வெளியே போனால் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு பர்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்கேல் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த பெட்ஷீட்டை வந்து கார்னரில் வந்து கரெக்டாக அமைக்க விடுறதுக்காக அந்த ஸ்கேல் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஊஃபர் ரிமோட், அது ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். அப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமுக்கு தேவையான ஓட நெல் இருக்குது, அதை தூக்கி பாத்ரூமில் வைக்கணும் மறந்துட்டேன். அப்புறமா இது வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு கிளிப்பு, இப்போ வந்து சாரியிலேருந்து மடித்து வைக்கும்போது இந்த கிளிப்பு வந்து இருந்துச்சு, ஸோ அதை வந்து மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பென்னு பென்சில் வேறு ஏதாவது திங்ஸ் அன்னெசரியாக டேபிளில் இருந்துச்சுன்னா தூக்கி அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெடிக்கல் கிட்டு மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா பாப்பாவோட மருந்து எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேப்பெண்ணை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆர்த்தோ ஹெர்ப் எண்ணெய் பாட்டில் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இது பாப்பாவோட எசல், பாப்பாவுக்காக வேப்பெண்ணை வச்சுருக்கேன். ஸ்வீட் சாப்பிடும்போது கொடுப்பேன் அவளுக்கு. அப்புறம் ஒரு வால்னி, அப்புறம் வந்து காய்ச்சல் மருந்து வச்சுருக்கேன், சளி மருந்து வச்சுருக்கேன். இது மோஸ்ட்லி ரெண்டுமே நான் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் இருக்கட்டுமேனு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து அம்மாவோடது, மூட்டு வலிக்காக அவங்களுக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சின்ன மெடிக்கல் கிட். அப்புறமா இந்த பாக்ஸில் வந்து இதில் வந்து பட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்ஃபை மோடம் அதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே வச்சுருக்கேன் பத்திரமா, லாக்கர் மாதிரி இருக்கட்டுமேனு சொல்லி. அப்புறம் இதில் பென்சில், தேவையான பென்சில், கால்குலேட்டர் அதெல்லாம் வந்து அம்மாவுக்கு தேவைப்படும் சொல்லி அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மித்ராவோட ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஸ்பெக்ஸ் ஸ்கேஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நெயில் கிட், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெயில் கிட், நெயில் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும் அதில். இதுவும் நெயில் கிட்டானா இது தெரியல, இது ப்ரஷ் அது கூட வந்துச்சானா. நெயில் கட்டர், அப்புறம் வந்து நெயில் ஷேப்பர், அப்புறம் சீசர், அப்புறம் வந்து ஐப்ரோ ப்ரஷ், அதுக்கப்புறம் இதுவும் ஐப்ரோ ப்ரஷ் தான். இந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், இது வந்து தேகாவோட பாக்ஸ் தான். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கட்டுமேனு சொல்லி அதுக்குள்ளே தான் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தனித்தனியாக இருந்தால் எல்லாமே மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, டெய்லியும் அம்மா வளையல் கழட்டுவாங்க, எங்கேயாவது வச்சுருவாங்க, ஹேர் பின், இது ரெண்டு தான் அவங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டான் ஓலை கொட்டா இருந்துச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன், வேணும்னா வச்சுட்டு அங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்புறம் வந்து மஸ்கிட்டோ காயில் வச்சுருக்கேன், சரி காயிலில் லிக்விடேட்டர் வச்சுருக்கேன் ரெண்டு, இது ஒன்று தீந்து போச்சுன்னா இன்னொன்று வச்சுருக்கிறதுக்காக. அப்புறம் டெய்லி வேஜஸ் எழுதுறதுக்காக ஒரு டைரி வச்சுருக்கேன். அப்புறம் ஹேண்ட்பேக், எங்கேயாவது வெளியே போனால் எடுத்துக்கிறது மாதிரி ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே, இந்த கீழே தாங்க ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, ஸோ அதை எல்லாத்தையும் மறுபடியும் போட்டு நீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே என்னோடய திங்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா
இருங்க, உங்களுக்கு நான் வந்து ஃப்ளாஷ் போட்டே காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைரி இருக்குது, அப்புறம் வந்து என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, காட்டன் இருக்குது, அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக்ஸ் ரெண்டு மூணு ஹேண்ட்பேக் இருக்குது, அப்புறம் ஒரு வேயிங் மிஷின் இருக்குது, பாப்பாவோட கிஃப்ட் பேக்கு கிட் இருக்குது, அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நெயில் பாலிஷ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், சோப்பு, அப்போ வாங்கின அக்சசரிஸ் எல்லாமே, பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து மற்ற முல்தானி மெட்டி, ஐப்ரோ பென்சில், அது இதுன்னு எல்லாமே இந்த ஒரு கேஜ் மாதிரி இருக்குல்ல, இந்த கேஸ் மாதிரி இருக்குது, ஸோ அதில் போட்டு வச்சுக்கிறது. அப்புறமா இங்கே ஒரு பேஸ்கெட் இருக்குது, இதில் வந்து பேக்கெட் டிஷ்யூஸு, அப்புறம் வந்து இது வந்து மித்ரா ஃபோன். ஆனால் மித்ராவுக்கு இப்போ ஃபோனே கொடுக்குறது இல்லைங்க, சுத்தமாக கொடுக்குறதே இல்லை, பயம் வந்துடுச்சு எனக்கும், அதனால் அப்படியே கிடக்குது இந்த ஃபோன். அப்புறமா இது வந்து கூலர், இதுக்குள்ளே வந்து கூலர்ஸ் இருக்குது, அப்புறம் இது அவ்வளோதான், அந்த மாதிரி அக்சசரிஸ் தான், பேக்கெட் டைரி, இது வந்து ஒய்ஃபை மோடம், அந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா தனித்தனியாக வச்சா அது கண்டிப்பாக என் பொண்ணு இருக்கிறதுனால எங்கே போகுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் போட்டு, இந்த டேபிளுக்கு மேலே அம்மாவும் மித்துமாவும் இருக்கிற ஒரு பில்லோ, நான் வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணது அவங்க பர்த்டேக்கு, ஸோ அந்த பில்லோ வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து என் பொண்ணு அடிக்கடி எடுத்து விளாட்ற மூணே மூணு டாய்ஸ், அது வந்து டாய்ஸ் பக்கெட்டில் வைக்காமல், ஏன்னா அது எடுத்தானா ஃபுல்லாக வீடை கொட்டிடுவாள், ஸோ அவளுக்கு வந்து அடிக்கடி எடுக்கிற மூணே டாய்ஸ் இது தான், ஸோ அதனால் அது பக்கத்துலேயே இருக்கட்டுமேனு சொல்லி அந்த மூணு டாய்ஸையும் வந்து அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து என்னோடய யூடியூப் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும், ஒரு லேப்டாப் இருக்குது, அப்புறம் வந்து லேப்டாப் ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு லைட் இருக்குது, அப்புறம் வந்து விடிஆர் அது இருக்கு, அந்த மாஸ்க் மாதிரி இருக்குல்ல அது, அப்புறம் ரெண்டு ட்ரைபாட் இருக்குது, அப்புறம் வந்து இது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த ரெண்டு ட்ரைபாடுக்குரிய அக்சசரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அப்புறமா அந்த ஒயர், அதோட அக்சசரிஸ் எல்லாமே, அப்புறம் வந்து ஒரு பவர் பேங்க், பவர் பேங்க் வந்து அடிக்கடி தேவைப்படும், ஸோ அதுக்காக வந்து ஒரு பவர் பேங்க் குட்டி, இதெல்லாம் வந்து என்னோடய திங்ஸ், ஸோ டக் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து டேபிள் கிட்ட போட்டிருக்கேன், தெரியுதுங்களா இப்போது. அதுக்கப்புறமா பெட்டு, பெட்டு எப்பயுமே காலையில் இருந்துச்சா அது அப்படி தான் இருக்கும், இருந்தாலும் இப்போ ஒரு ஆசை அது வந்து நீட்டாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கீழே வந்து நான் ரொம்பலாம் டம்ப் பண்ணலை, எனக்கு கொசு இருக்கும் அப்படின்றதுக்காக, மோஸ்ட்லி கொசு இல்லை, கீழே வந்து மித்ராவோட டாய்ஸ் பக்கெட் ஒன்று இருக்குது, அப்புறம் அயன் பண்ணக்கூடிய துணி ஒன்று வச்சுருக்கேன், ஒரு பேக்கில் வச்சுருக்கேன், அது நாளைக்கு அயன்காரர்கிட்ட போயிடும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேக் இருக்குது, அந்த ட்ராவல் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா பாப்பாவோட டெய்லி யூஸ் பண்ணுற டெய்லி வியர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், ஏன்னா அதை டெய்லி பீரோலேருந்து எடுத்து எல்லாமே களைச்சி போட்டுருவான்னு சொல்லி அதை மட்டும் எடுத்து பேக்கில் வச்சுருப்பேன், ஸோ அதை மட்டும் எடுத்து எடுத்து அப்பப்போ அவளுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ மித்ராவோட அந்த பேஸ்கெட் வந்து எடுக்கவே மாட்டேன், எடுத்தால் வீடெல்லாம் இறச்சி விட்ருவாள், ஸோ யார் அவளுக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கும் போது அந்த திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறது. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டு பட்டிலோ, அப்புறம் வந்து நாய்க்குட்டி பொம்மை, அதை வச்சு தான் விளையாடுவாள். ஓ அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த ஏரியாவை இன்றைக்கி நான் தொடவே இல்லை, தொட்டால் இன்னும் மணி 9 மணி ஆகிடும், இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் என்ன இருக்குன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிலு, மேக்கப் திங்ஸ், அதுவும் கஜா மஜான் தான் இருக்குது, அது வந்து காலையில் மட்டும் அதை க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன், மற்றபடி இந்த ஏரியாலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, இங்கே எதுவுமே இல்லை, அதுவும் மித்ராவோட டாய் தான், விளையாண்ட்டு அங்கே வச்சுட்டு போயிருக்கா. அப்புறம் ஃபேனு நைட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, இது எதுக்கு இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா கிளாத் வந்து காயில் மழை பெஞ்சிருச்சு திடீர்னு, ஸோ அதனால் கொஞ்சம் காஞ்சதுன்னே எடுத்து கபோர்டில் வச்சுக்கலான்னு சொல்லி சேர் மேலே வந்து அப்படியே விரிச்சு விட்ருக்கேன். இந்த பெட்டு வந்து கீழே எப்பயுமே தான் இருக்கும்,
அது வந்து பகல் நேரத்தில் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம், அதை உட்காந்துக்குவோம். நைட் நேரத்தில் அதை அப்படியே விரிச்சு விட்டு நானும் மித்துவோம் படுத்துக்குவோம். அவங்க டேடி வந்து ஷூட்டிங் போகிற டைம்லலாம் நாங்கள் அம்மா கூட தான் தூங்குவோம். இங்கே அம்மா கூட கீழே கீ பெட்ரூமில் தான் வந்து நான் அம்மா பாப்பா அம்மா பெட்டில் படுத்துக்குவாங்க, காட்டில் படுத்துக்குவாங்க, நாங்கள் வந்து கீழே பெட்டில் படுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் நிம்மதியாக எனக்கு தூக்கம் வரும். மற்றபடி எல்லா ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாக எப்பயுமே அது வந்து டீப் க்ளீன் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ரூம் தாங்க எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எல்லாருமே ஒரே ரூம் யூஸ் பண்ணுறோமா, கீழே இருக்கிறனால டக்குன்னு கொண்டு வந்து எந்த திங்ஸ்னாலும் வச்சுட்டு வச்சுட்டு ஓடிடுறது அதனால். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.